சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாட்டிவார் விஸ்ட் ஹேண்ட்பேக் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி விஸ்ட் ஹேண்ட்பேக்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மாடல் போட்டிருக்கேன். இது ஒரு மாடல், இந்த மாடல் புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த விஸ்ட் ஹேண்ட்பேக் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க. இது வந்து 13x8 வந்து 2 செட்டு 2 பிளைன் எடுத்துக்கோங்க. 2 செட்டுன்னும் போது கீழே வந்து பிளைன் பீஸ் வச்சுக்கோங்க, சென்டரில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க, மேலே மெயின் பீஸ் கொடுத்து 4 சைடு வந்து தையல் போட்டு வச்சுருக்கிறேன். 2 செட்டு 2 பிளைன் எடுத்துக்கோங்க, 2 பிளைனு. அதுக்கடுத்து வந்து 7x7 வந்து 1 செட்டு. இது வந்து 1 செட்டுன்னும் போது ஒரு பிளைன் கீழ் பக்கம், சென்டரில் வந்து ஸ்பாஞ்சு, மேலே மெயின் பீஸ் கொடுத்து 4 சைடு வந்து தையல் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து இது உள்ளே கொடுக்கறதுக்காக நீங்கள் இதே சேம் கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கலர் வந்து டிஃப்ரென்ஸ் கலரில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அந்த கோல்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் இந்த கோல்டு பீஸ் எடுத்துருக்குறேன். இது வந்து 13x9 வந்து 2 பீஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து நான் மடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸு கூட இது வந்து ஃப்ளீட்டு கொடுக்கணும். மேல் பக்கத்தில் ஃப்ளீட்டுக்காக வந்து 36 நீட் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 3 எடுத்துக்கோங்க. 3x36 ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் மடித்து வச்சுருக்கிறேன். 36x3 2 பீஸு. அதுக்கடுத்து வந்து கைப்பிடிக்காக கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து நான் கோல்டன் கலரில் டிசைன் போட்டதை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் கலர் டிஃப்ரென்ஸாக தைக்கும் போது வித்தியாசம் தெரியும். அதே சமயத்தில் பேகு வந்து கலராக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லுக்காக இருக்குன்றதுக்காக நான் கலர் பீஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து 14x2 கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெண்டாகிற மாதிரி கிராஸில் வந்து வெட்டிக்கோங்க, 14x2. அதுக்கடுத்துல வந்து பிளைன் பீஸு, இது வந்து பேக்கெட்டு கொடுக்கறதுக்காக. உங்கள் நீங்கள் எந்த கலர் துணி வேணாலும் இது எடுத்துக்கலாம். இந்த கலர் துணி தான் எடுக்கணும், இந்த மாதிரி துணி தான் எடுக்கணும்னு கிடையாது. இந்த பிளைன் பீஸ் இது கொடுக்குறீங்களே, இதே பிளைன் பீஸ் கூட இதில் உள் பக்கத்தில் இதை கொடுத்துக்கலாம். இது வந்து 14x9 ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் மடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 7x7 வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பேக்கெட்டு கொடுக்கறதுக்காக தான் பாருங்கள், 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நாட்டுக்காக உள்ளே வந்து சுருக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டுக்காக நான் இது வந்து கிராஸ் பீஸில் எடுத்துருக்கிறேன். இது நாட்டு மாதிரி தைக்கிறதுக்கு நான் இது எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரெடிமேடாக கயிறு விற்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அளவுன்னா நீட்டு வந்து 36 இன்ச்சு. இது தைக்கிறதுக்காக வந்து அகலம் வந்து நான் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அகலம் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சுடிதாருக்கு நாட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் அகலம். நீங்கள் சுடிதார் நாட்டு எப்படி தைப்பீங்களோ அதே சேம் அளவுக்கு நீங்கள் இந்த அகலம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கைப்பிடி தைச்சிக்கலாங்க. 14x2 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி டபுளாக மடிச்சு, இது வந்து மேல் பக்கம், இப்போ வந்து உள் பக்கமாக வந்து இப்படி மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு மெதி அளவு வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டாச்சு, ரெண்டுத்துக்குமே வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட் பீஸ் இருந்துச்சுன்னா, சாரீலாம் வந்து ஓரம் தைக்கிறதுக்கு வேஸ்ட்டு கட் பண்ணி போடுவீங்களா, அந்த மாதிரி பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது வந்து உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து முறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு ரஃப் அடிச்சுக்கோங்க. இதுக்கும் அதேமாதிரி வந்து தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரஃப் அடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கி இந்த மிஷினோட மெதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆள் இருந்தால் ஆளை பிடிக்க சொல்லலாம், ஆள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெதியோட இதுவில் வந்து இந்த மாதிரி நல்லா முறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே ஓப்பன் வந்து இப்படி எடுத்துக்கோங்க, ரெண்டு டபுளாக இருக்கும் இல்லையா, இப்படி ஓப்பன் எடுத்துக்கோங்க. ஓப்பன் எடுத்து இதுக்குள்ளார இப்படி தள்ளி விடுங்க. ரெண்டு இதுவும் வந்து இப்படி கரெக்டாக வந்து ஓப்பன் விட்டு இந்த மாதிரி குச்சி ஆணி எது இருக்குதோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இது உள்ளார வந்து தள்ளி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் வந்து தள்ளி விட்டுட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பக்கமாக வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி தள்ளி விட்டுடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். இங்கே பாருங்கள், அது பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க, அப்படியே ஒரு கயிறு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே லூஸ் வந்துச்சுன்னா அது ஃபுல்லாகிடும். கரெக்டாக வந்து இது இப்படி சரிசமமாக பண்ணி விட்டுடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி இந்த பீஸும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி பண்ணியாச்சு ரெண்டுமே. இப்போ இது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சுருக்கு பைக்கு இந்த கயிறு ரெடி பண்ணிக்கலாம். 31 2 31 2ல ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பீஸு. இது ரெண்டு வந்து சுடிதார் நாட்டு வந்து எப்படி திருப்பிங்களோ அதேமாரி தான். உள்பக்கம் மேல் பக்கம் பார்த்துக்கோங்க. ஒரு மெதி அளவு வந்து அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இது வந்து பிசுறு இருக்க சைடு, இந்த சைடில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கயிறு வந்து பெருசு தேவையா சின்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து எல்லாமே தையல் போட்டாச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அந்த கிராஸ் வந்து வெட்டியிருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸில் இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டுட்டு குச்சி ஆணியை ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டு இதை திருப்பி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு போடுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டு விட்டுடலாம். இது வந்து வெளியில் எடுத்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த குச்சிக்கு வெளியே வந்து எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த குச்சிலேருந்து இதை எடுத்து விடுங்க. இதை பிடிச்சிக்கிட்டு இதை வந்து அப்படியே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு கயிறு மாதிரி வந்துடும் பாருங்கள். இதேமாரி இதையும் எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது கயிறு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 13 13 8 13 8ல ரெண்டு பிளைனு ரெண்டு மெயின். இப்போ பிளைன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இந்த பிசுறு வந்து என் பக்கமாக வந்து அதாவது உங்கள் சைடில் வந்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி வாட்ட வரதா நீங்கள் அந்த பக்கம் எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக நமக்கு அளவு தான் தேவை. இப்போ வந்து இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மேலேருந்து கீழே 2 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே 2 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து கோடு போட்டுடுங்க. இந்த மார்க் வச்ச பீஸை அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இந்த மார்க்கு இந்த இடத்துலையும் இப்படி ஒரு கோடு போட்டுடுங்க. இங்கே வந்து ஒரு கோடு போட்டுடுங்க. இப்போ இந்த சைடில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நெக்குக்கு வரையிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கைவாட்டை எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதேமாதிரி இந்த இந்த சைடில் பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் நடுவில் வந்து காலி வைங்க. இங்கே தான் வந்து கைப்பிடி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இதை ஒத்தையாக பிரித்து இந்த பக்கம் வச்சு அப்படியே வந்து தட்டி விட்டுக்கோங்க.
இப்போ நீங்கள் இந்த கோடை வந்து அப்படியே வந்து வரைஞ்சி விட்டுடுங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து தையல் போடணும். அதேமாரி இங்கே இருக்கிறத பீஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதேமாரி இந்த இடத்துலையும் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இந்த பீஸில் வச்சு அப்படியே வந்து தட்டி விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் இதெல்லாம் வரைஞ்சி விட்டுக்கலாம். இது அடையாளமாக நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பீஸுமே வந்து மாறு போட்டாச்சு. இப்போ ஒரு செட்டு ஸ்பாஞ்ச் வச்சுது, ஒரு செட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பிளைன் பீஸ் எடுத்துக்கோங்க. இது மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து இதோட வச்சுக்கோங்க. இது நகராமல் இருக்கிறதுக்கு பின்னு போடுறதா இருந்தாலும் பின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா துணி வந்து நகராமல் இருந்தால் வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சும்மா எங்கன்னா ஒரு இடத்துல கூட போட்டு விடுங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு, இந்த ரவுண்ட் ஷேப்பு, இங்கே ரவுண்ட் ஷேப் மட்டும் தையல் போட போகிறேன். இது வந்து இது கட்டிங் அளவுக்கு வந்து இப்போ மார்க் போட்டிருக்கு. நீங்கள் இந்த கட்டிங் இந்த மார்க் மேலேயே வந்து தைக்கலாம். இந்த உள்பக்கமும் வந்து ஒரு மெதி அளவு உள்பக்கமும் தைக்கலாம். உங்களுக்கு எப்படி வாட்டர், அதாவது உங்களுக்கு சைஸ் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. நான் இப்போ இந்த மார்க் மேலே வந்து தையல் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பு, இந்த ரவுண்ட் ஷேப்பு, இந்த பக்கம் ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது உள்பக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து, உங்களுக்கு வந்து கை வாட்டை எப்படி வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக வந்து கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு, இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த இடம் வந்து இந்த தையலுக்கு தையலுக்கும் வச்சு சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. அதேமாரி இதுக்கும் வந்து இப்படி மடித்து விட்டு சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிடி தச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கைப்பிடி வந்து இந்த லைனிங்க்கு உள் பக்கத்தில் இப்படி விட்டுக்கோங்க. விட்டு அந்த சென்டர் அடையாளம் பண்ணிங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. ஒரு மெதி அளவு போட்டுக்கோங்க. அந்த கைப்பிடி வர இடத்துல மட்டும் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. டபுள் தையில் கூட வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது டபுள் தையில் போட்டாச்சு. இந்த இடத்துலையும் நல்லா ரஃப் அடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பீஸ் எடுத்து இப்படி வச்சு இங்கே வச்சு இந்த சைடு எப்படி ரஃப் அடிச்சிங்களோ அதேமாரி இந்த பக்கமும் ரஃப் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரஃப் அடிச்சாச்சு, டபுள் தையல் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம். இது வந்து இந்த நாட்டை இப்படி இழுத்திங்கனாவே வந்து அது வெளியில் வந்துடும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் கத்திரி திருப்பிலி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மூளை கார்னர் வந்து இப்படி நல்லா நீக்கி விடுங்க. அதேமாதிரி இந்த சைடும் வந்து இப்படி நல்லா நீக்கி விடுங்க. இந்த பக்கமும் அதேமாரி பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மூளை கார்னர்லாம் எடுத்து விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸும் வந்து கரெக்டாக இப்படி சமமாக வச்சுக்கோங்க. இது மேலே வந்து படிமண் தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து படிமண் தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு செட்டும் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பீஸுமே வந்து படிமண தையல் போட்டு வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த லைனிங் பீஸ் பாட்டு கீழ் பக்கம் மட்டும் வந்து ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ரெண்டு சைடும் வந்து தையல் போட்டுடுங்க. ரெண்டு சமமாக வச்சு தையல் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது ஜாயின் பண்ணியாச்சு, இதுவும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. டபுள் தையல் போட்டுங்க. நானும் டபுள் தையல் போட்டேன். இது எடுத்து வச்சுடுங்க. அதுக்கடுத்து வந்து கலர் பீஸ், இன்னொரு கோல்டன் கலரில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா,
பதிமூணுக்கு பதிமூணுக்கு ஒன்பது. இதில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பீஸில் வந்து ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது 36க்கு 3, 36 3 ரெண்டு பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு, இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ண பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயின் பண்ண பீஸுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி வந்து ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு இப்படியே டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளீட் வந்து மடிக்கிறது கரெக்டாக இருக்கும். பெரிய தையல் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பீஸு வந்து இங்கே பாருங்கள், இந்த பீஸு வந்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ணதை வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஃப்ளீட் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. லைனாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீட் வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்டில் இங்கேருந்து இப்போ இந்த ஃப்ளீட் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளீட்டு தூரத்து இந்த ஃப்ளீட்டோட கொஞ்சம் தள்ளி இது வரைக்கும் இங்கேருந்து ஒரு இந்த தையிலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 inch அளவுக்கு, இல்லைனா நீங்கள் ஒரு 1/4 inch அளவுக்கு அப்படி வந்து இந்த இடம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. இந்த இடம் மட்டும் ஓப்பன் பண்ணி தையல் பிடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளீட் வச்சுட்டு இப்படி மேல் பக்கமாக தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த பிசர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிசர் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து இது இங்கே தான் வந்து சுருக்கு இது பண்ணணும், அதனால் வந்து இப்படியும் இப்படியும் வந்து தையல் போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஓப்பன் வர மாதிரி வந்து கட்டமாக வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ரெண்டு சைடுக்கும் வர மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஓப்பன் சைடு பாருங்கள், இது வந்து ஒரு சைடு வந்து வர மாதிரி வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இங்கே தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து தையல் போட்டுடலாம். இங்கே ஏற்கனவே வந்து தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, இங்கே போட்டு இப்படி கிராஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே தையல் போட்டு இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் விட்டுருக்கலாம் பாருங்கள். இந்த ஓப்பனுக்கு இங்கே அப்படியே வந்து கிராஸாக எடுத்துன்னு வந்து இங்கே விட்டாச்சு. உங்களுக்கு வந்து ஓப்பன் வந்து எவ்வளோ பெருசு தேவை அவ்வளோ வச்சுக்கலாம். கம்மியாக தேவைனாலும் கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி ரஃப் அடிச்சு விட்டுடுங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பக்கத்துக்கு வந்து இது ரஃப் அடிச்சு விட்டுடலாம். ரெண்டு கரெக்டாக வந்து கீழே இருக்க பீஸும் வந்து சமமாக வச்சுக்கோங்க. இங்கே ரஃப் அடிச்சுட்டு இங்கே எப்படி ஓப்பன் விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து இங்கே வந்து நிறுத்திக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுக்கும் வந்து ஓப்பன் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இங்கே எப்படி ஓப்பனுக்கு மடித்து தைச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கே தைச்சிட்டு இங்கே வந்து இப்படி கிராஸாக எடுத்துன்னு வந்து விட்டுடுங்க.
பாருங்க இது வந்து இங்கே எடுத்துன்னு வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து இப்படி ஃபுல்லாக தையல் போட்டோம் இல்லைங்களா, இந்த தையல் போட்டது வந்து இப்படி கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. அதேமாரி இதையும் வந்து இங்கே மடித்து விட்டுக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் இப்படி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து கேப் இது பண்ணுற மாதிரி ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்படி ரஃப் அடிச்சுக்கோங்க. இங்கே வந்து ஓப்பன் இருக்கணும். இதை வந்து இந்த இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி தையல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த பிசர் இருக்கு இல்லைங்களா, இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிசர் ஒரு பக்கத்துக்கு வந்து இப்படி உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அதை வந்து இதுக்குள்ளார விட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ரெண்டு ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டு சைடு வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கேயும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேயும் ஓப்பன் விட்டாச்சு பாருங்கள், இங்கேயும் வந்து ஓப்பன் விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ இது சென்ட்ரு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இதை இப்படி சென்ட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து அடியால் வந்து சென்டருக்கு வந்து இங்கே ஒரு கோடு வருது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பக்கத்தில் இப்படி ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே வந்து இப்படி சென்ட்ரு மடிச்சுக்கோங்க. இப்படி சென்ட்ரு மடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சென்ட்ரு அடையாளம் வந்துடும். இப்போ இந்த சென்டருக்கு இந்த ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பிளைன் பீஸு இதுவும் வந்து நீட்டாக வந்து ஒரு தையல் அடிச்சுக்கோங்க இந்த ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும். இப்போ பாருங்கள் இங்கேருந்து வந்து தையல் போட்டாச்சு. இங்கே ரவுண்ட் ஷேப் நெக்கு வரும் இல்லைங்களா, அந்த நெக்கு மாதிரி வரைஞ்ச இடத்துக்கு இது வரைக்கும் வந்து தையல் வரும். சென்டரு தையல் இங்கே நல்லா ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் வரைக்கும் வந்து தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டாக அப்படியே வந்து இந்த பிசர் வந்து தனியாக வராதா, இந்த மேல் துணி தனியாக வராமல் ரவுண்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த சென்டர் ஜாயிண்டும் இந்த துணியும் வந்து தனியாக வராமல் கீழே ரவுண்டாக வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த சென்டரை வந்து முடிச்சாச்சு. இப்போ இது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஏழுக்கு ஏழு வந்து சொல்லியிருந்த இல்லையா அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து இது பிசரை வந்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு வந்து மடித்து தச்சியாச்சு. அதுக்கடுத்து வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இப்படி சென்டர் அடையாளம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து இப்படி சமமாக வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு கீரல் மாதிரி வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அடையாளம் வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது இங்கே சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுடுங்க. இது ரெண்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது சென்டர் வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து 14 9 14 9 ரெண்டு பீஸ் சொல்லியிருந்தால் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீஸை வந்து சென்டர் அடியால் எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், இப்படி வந்து நாலாக இருக்கும். இந்த மாதிரி நாலாக இருக்கும். இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த கீழ்ப்பக்கம் எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் ஒரு மெதி அளவு தையல் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து சென்டரு.
இது சென்டர். அதேமாரி இங்கே வந்து இது சென்டர். இங்கே சென்டர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த சென்டர். சென்டரில் கொஞ்சம் லைட்டாக இந்த மெதி அளவு தையல் போடுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மேல் பீஸ் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சு தையல் போடுங்க. இங்கே மேலே மட்டும் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ரஃப் அடித்து இப்போ இங்கே வந்து முடிச்சாச்சு. அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த பீஸ்லேயும் வந்து இப்படி சென்டர் மடித்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் அடையாளம் எடுத்துட்டேன். இப்போ இந்த பீஸில் வந்து இப்போ ஒரு பீஸ் தைச்சோம் இல்லைங்களா, அந்த ஒரு பீஸ் தைச்சதில் இதை இப்படி ஒன்று விட்டுக்கோங்க. இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அடுத்த பீஸுக்கு வந்து இது எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு எப்படி தைச்சிங்களோ அதேமாரி கொஞ்சம் லைட்டாக. இப்போ வந்து இது சென்ட்ரு. இங்கே இந்த துணியை வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த ஒரு மெதி அளவு தையல் போடுற அளவுக்கு வந்து இந்த சென்ட்ருலேருந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சென்டர் வந்து தையல் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு பீஸு நிற்கும், அதேமாரி இந்த பக்கம் வந்து ஒரு பீஸு நிற்கும். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் வர பீஸுக்கு இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த மேல் பீஸ் பாருங்கள், இந்த மேல் பீஸை வந்து இப்படி வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு பீஸ் நடுவில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நடுவில் விட்ட பீஸை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த பீஸை வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படி வச்சு இதை நீட்டாக அப்படியே வந்து தையல் போட்டு வந்துடுங்க. இங்கே நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க, ரஃப் அடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் போட்டாச்சு. அடுத்தது இது வந்து அடிப்பக்கம் வந்து திருப்பிக்கோங்க, இந்த மேல் பீஸு. அடுத்தது இந்த உள்ளே இருக்கிற பீஸ் இது எடுத்துக்கோங்க. இதை இப்படி இழுத்துக்கோங்க. இந்த அடி பீஸில் இதை இங்கே இப்படி வச்சுக்கோங்க, இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இந்த மேல் பீஸ் எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. ரஃப் அடித்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் போட்டாச்சு. இப்படி பாருங்கள், உள்ளே வந்து நாலு பாக்கெட்டு வர மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் சென்டரை ஜாயின் பண்ணதில் இந்தாண்டி இந்தாண்டி ஒன்று வச்சோம், நடுவில் ஒன்று விட்டதை இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் வந்து ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் ரெண்டு வச்சியாச்சு. இப்போ வந்து இந்த மெயின் பீஸில் வந்து வச்சு தச்சிடலாம். இந்த மெயின் பீஸில் வந்து இங்கே ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த இது வந்து அடிப்பக்கம் போகணும், இப்போ வந்து இது வந்து மேல் பக்கம். இந்த மேல் பக்கத்துக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி வைக்கணும். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ண பீஸ் அடியில் போகணும், இங்கே வந்து உள் பக்கமாக இருக்கிற பீஸை வந்து இப்படி மேலே வரணும். அடுத்தது இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்டோ இந்த ஜாயிண்டோ வந்து இப்படி ஒன்றா வைக்கணும். இது வந்து இந்த ஃப்ளீட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளீட்டுக்கு மேலே, ஃப்ளீட்டுக்கு மேலே இப்படி வச்சு தையல் போடுங்க. சுற்றி வந்து ரவுண்டாக அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. இதை தைக்கும் போது வந்து இந்த கைப்பிடியெலாம் அப்படி உள்ளே விட்டுடுங்க. இது வந்து இப்படி உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விடும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து அப்படியே வந்து சுற்றி வந்து இதை தையல் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து திருப்பி விட்டாச்சு. இந்த பீஸை பாருங்கள், பிசுறு வராமல் இந்த லைனிங் பீஸை வந்து வச்சு அப்படியே திருப்பியும் வந்து திருப்பின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து படிமான் தையல் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் வந்து விட்டுருக்குது. இந்த சைடில் வந்து ஓப்பன் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து மேலே படிமண் தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. எந்த சைடு உங்களுக்கு மேல் சைடு கொடுத்தாலும் சரி, கீழ் பக்கமாக கொடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு பீஸும் வந்து அதாவது இந்த பிளைன் பீஸும் இப்படி இழுத்த மாதிரி பிடிச்சிக்கோங்க.
நீங்கள் மேல் பீஸ் இப்படி இழுத்த மாதிரி பிடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சுருக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு மெதி அளவுக்கு வந்து படிமன் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து படிமன் தையல் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் வந்து வர அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கேப் போட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் அளவுக்கு வந்து தையல் போடுறேன். இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து, அதாவது நாடா போடுறதுக்காக இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நாடா எடுக்கிற மாதிரி வந்து கேப் விட்டு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டாச்சு பாருங்கள். அதேமாரி இந்த பக்கம் வந்து கேப் விட்டாச்சிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்லேருந்து இதை வச்சு இங்கே இப்படி அப்படியே வந்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட் வச்சு அப்படியே ரவுண்டாக வந்து தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இப்போ பாருங்கள் இதை வந்து சுற்றி வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இந்த இந்த கேப்பு மட்டும்தான் இருக்கும், மீதிலாம் வந்து இதோட ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து ஏழுக்கு ஏழு, ஏழுக்கு ஏழில் வந்து ஒரு செட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு செட்டை வந்து இப்படி நாலாக மடிச்சுக்கோங்க, இப்படி நாலாக மடிச்சுக்கிட்டு இது வந்து நீங்கள் அடையாளமாக கூட வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கோடு மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மறுபடியும் இந்த சைடுக்கு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படியும் இப்படியும் வந்து பிடிச்சிக்கோங்க. அதேமாரி இந்த பக்கத்து சென்டருக்கும் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பீஸ்க்கு வந்து வச்சு தச்சிடலாம். இப்போ இந்த இதுவும் இருக்குது பாருங்கள், இதுக்கு நேர் வர்றது இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இது ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தையல் போட்டாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தைக்கிறது வந்து இதை பாருங்கள், இந்த சென்ட்ரு நடு சென்ட்ரு ஜாயிண்ட்டு, இந்த நடு சென்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து தச்சின்னு வந்துடலாம். இந்த நடுவில் இருந்து இந்த ஓரத்தில் இதை தையல் போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு பீஸு மட்டும் கரெக்டாக பிடிச்சி போடுங்க. கொஞ்சம் இந்த கிராஸாக வர்றதை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அடுத்த பீஸு ஏன்னா சமமாக தான் இருக்கும், அடுத்த பீஸுக்கு வரும்போது நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த சென்டரில் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்படியே வந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த பீஸ் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றா அப்படியே இந்த சைடு வர்ற வச்சு தச்சிக்கலாம். அது அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தைச்சோம், இதுக்கு பக்கத்திலே இருக்கிறத இதை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சென்டருக்கு இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த நாலு சைடுக்கும் வந்து இப்போ இது மாதிரி தான் வந்து தையல் போடணும். கரெக்டாக அதுக்கு எப்படி தைச்சிங்களோ அதே மாதிரியே வந்து சென்டரில் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க, தையல் பிரியாத மாதிரி. அது அந்த மார்க் மேலேயே வந்து இப்படி வச்சு தையல் போட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் கிட்ட இதை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைடுக்கு இங்கே இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதே சென்டர்லேருந்தே தான் வரும் எல்லாமே, ஏன்னா நீங்கள் சென்டர் ஆரம்பிச்சிங்க இல்லையா, அந்த சென்டர்லேருந்து தான் வரும். ஏன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பித்தா தான் அந்த நாலு சைடுக்கும் வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். அதுக்கடுத்த பீஸு அதே சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த ஜாயின் பண்ணது இந்த தையல் தெரியும் பாருங்கள்,
இப்போ அதுக்கடுத்து வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இது ஃபுல்லாக வந்து இப்படி தையல் போட்டுக்கோங்க. இப்படி கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே வைக்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து இப்படி இது கரெக்டாக இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். கட்டமாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தேவைனாலும் இப்படி வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதாவது இது வந்து இழுக்கக்கூடாது, லூஸ் வச்சு அப்படியே அப்படி ரவுண்டாக தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கட்டமாக தான் தைக்க போகிறேன். கட்டமாக தைக்கிறதுக்கு இப்படி இந்த பீஸை வந்து இப்படி இழுத்து தைச்சிங்கன்னா இந்த கட்டம் வந்து அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ நானே தைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மடித்து கூட நீங்கள் சென்டர் அடையாளம் பார்த்துக்கலாம். இந்த சொல்கிற இருங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கும் வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் அடையாளத்துக்கு இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கூட நீங்கள் தையல் போடலாம். இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அளவும் மாறாது, அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். இந்த இடம் வந்து ஊசி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இதை திருப்பிக்கோங்க. இதே மாதிரியே இந்த நாலு சைடும் வந்து தையல் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது நாலு சைடும் வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிங்கனாலும் எதுக்கு பண்ணாலும் வந்து கரெக்டாக ஆகிடும். இப்போ இதை இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்து விட்டுட்டு வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பைப்பிங் வந்து சுற்றி வந்து தையல் போட்டு முடிச்சாச்சுக்க. இது எல்லாமே வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இது பிசுறு வந்து மடிக்கிறது மடித்து விட்டுடுங்க. பிசுறு வந்து உங்களுக்கு வந்து பட்டியாக தேவைனாலும் பைப்பிங் வந்து பட்டியாக வச்சுக்கோங்க. மெலிசா தேவைனாலும் மெலிசா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து சின்னதாக வந்து இப்படி உள்பக்கமாக வந்து தள்ளி விட்டு மடித்து விட்டு தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கட்டமாக வந்து பைப்பிங் வந்து கொடுத்து முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த நாடா வந்து போட்டுக்கலாம். இங்கே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக வந்து இங்கேயே போட்டு இங்கேயே வந்து முடிச்சிடலாம். இதை இது வந்து சுற்றி வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு கோர்த்து இந்த பக்கம் அப்படியே சுற்றி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டாச்சுங்க. இப்போ இந்த ஊக்கு வந்து கழட்டி விட்டுடுங்க. இப்போ இந்த பக்கம் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பனில் இந்த நாட்டை வந்து கோர்த்து விட்டுடலாம். இப்போ இங்கே கோர்த்து மறுபடியும் சுற்றி வந்து இங்கே வந்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து நாட்டு வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த மணி வந்து போட்டுக்கலாங்க. இந்த மணி வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து இப்படி போட்டு இது உள்ளார தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ இது ரெண்டுதும் வந்து கொஞ்சமாக வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை உள்ளத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு ரஃப் அடித்து விட்டுடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு ரஃப் அடிச்சிடுங்க. இப்போ இது நகராத மாதிரி, இந்த மணியை வந்து நகராத மாதிரி வந்து இன்னொரு டைம் வந்து ரஃப் அடித்து விட்டுடலாம். இந்த மணியை வந்து இப்படி தள்ளி விட்டுடுங்க. அந்த மணியை வந்து கையிலாமல் இருக்கும். இந்த முடிச்ச வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மணியும் வந்து கையிலாமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதை இப்படி தள்ளிக்கோங்க. இந்த மணி ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்கு ஒரு குத்து, வெளி பக்கம் வந்து ஒரு குத்து.
இப்படி வந்து குத்திக்கோங்க. இது வந்து மெதி இறக்க தேவையில்ல, சும்மா லைட்டாக இப்படி தள்ளி. இப்போ பாருங்கள், இதையும் வந்து அசையாது. இந்த பாருங்கள், இந்த ரவுண்ட் வந்து அசையாது, ஸ்டிப்பாக நின்றுடும், மணியே கையிலாது. நீங்கள் இதே இந்த மாதிரி வந்து தைச்சிங்கன்னா, இந்த மணி ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டில் ஒரு குத்தும், இந்த துணியில் ஒரு குத்தும், இப்படி இப்படி குத்தி ஒரு மூணு குத்து நாலு குத்து எடுத்தாவே போதும், இந்த மணி வந்து கைண்டி வரவே வராது. நீங்கள் சுடிதார் நாட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரி இந்த சைடு வந்து தையல் போட்டுடலாம் அந்த மணி வச்சு. இப்போ பாருங்கள், இந்த மணி வந்து வச்சு தச்சியாச்சு, இந்த பக்கமும் வந்து மணி வந்து வச்சு தச்சியாச்சுங்க. அடுத்தது வந்து பேட்ச் வந்து இதில் ஒட்டிட்டு பார்க்கலாம். நீங்கள் தைக்கிறதா இருந்தால் முன்னாடியே வந்து தச்சிக்கணும். நான் மேக்சிமம் வந்து நான் இப்போல்லாம் வந்து ஒட்டிடுறேன், தைக்கிறதில்ல. ஏன்னா வந்து வீடியோக்கெல்லாம் நிறைய காமிக்கிறதில்ல, இருந்தாலும் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் ஒட்டுறேன். அதனால் இதுக்கு வந்து ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்ச் வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். பார்ட்டி வேர் விஷ்ட் ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் வந்து சென்டரில் பாருங்கள் நாலு பாக்கெட் வரும், நாலு சைட்லேயும் வந்து பர்ஸு, கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நாலு பாக்கெட்டில் உங்களுக்கு தேவை வந்து தனித்தனியாக வச்சுட்டு போகலாம். அதுக்கடுத்து வந்து வெளி பக்கத்துலேயும் வந்து நாலு சைடும் நாலு பாக்கெட் வரும். இங்கே பாருங்கள், நாலு சைடும் நாலு பாக்கெட்டு, மொத்தம் எட்டு பாக்கெட்டு வருங்க. ஃபோன்லாம் கூட நீங்கள் எல்லாமே, ஃபோனு, பர்ஸு, கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது இங்கே மேலே வந்து நீங்கள் இது சுருக்கு வந்து இப்படி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த டிசைனை கூட வந்து இப்படி வர மாதிரி நீங்கள் டிசைனாக பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து, உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து வச்சு நீங்கள் இதை தைக்கலாம். இப்போ ப்ளவுஸ்லாம் தைப்பீங்க, அதில் மீதி ஆகிற துணியெலாம் வந்து ஜாயிண்ட் போட்டு பிட்டு போட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இது துணின்னு பார்த்தா, இது ஒரு அரை மீட்ரு, இது உள்ளே ஒரு அரை மீட்ரு, லைனிங் ஒரு அரை மீட்ரு, ஒரு ஒன்றரை மீட்ரு ரெண்டு மீட்டருக்கு தான் உங்களுக்கு துணி தேவைப்படும். மொத்தமாகவே வந்து, அதாவது நான் வந்து கலர் கலராக எடுத்துருக்கிறதுனால வந்து அரை அரை மீட்ரு அளவுக்கு ஆகும். இப்போ இந்த மெயின் பீஸு ஒரு அரை மீட்ரு, இது ஒரு அரை மீட்ரு, அடுத்தது உள்ளே ஒரு அரை மீட்ரு, ஒன்றரை மீட்டர்லேருந்து ரெண்டு மீட்ரு வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு துணி வந்து தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் கலர் கலராக வந்து கூட நீங்கள் வச்சு தைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரே துணியில் தச்சு காமிச்சிட்டா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரே துணியாக நீங்கள் தேடுவீங்க. அதனால தான் நானே வந்து இங்கே பாருங்கள், மேலே ஒரு கலரு, கைப்பிடி ஒரு கலரு, இது ஒரு கலரு, இந்த ஃப்ளீட் ஒரு கலரு, உள்ள லைனிங் வந்து ஒரு கலரு, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து வச்சு இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் வச்சு தைக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டிலே இந்த மாடல் வந்து தைச்சி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய மற்ற சேனலையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.